இது ஒரு மர்மமான பள்ளிக்கூடம். இங்குள்ள மாணவர்கள் வகுப்புகளில் கலந்து கொள்ளவோ அல்லது படிக்கவோ தேவையில்லை. அவர்கள் தினமும் செய்ய வேண்டியது முகம் கழுவுவதுதான். அவர்கள் அதை 5 நிமிடங்கள் செய்ய வேண்டும். பச்சை விளக்கு இருந்தால்தான் கடந்து செல்ல வேண்டும். இல்லையெனில் அவர்கள் பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்படுவார்கள். முகத்தை கழுவிய பிறகு சிறிது நேரம் அவர்கள் மூளைச்சலவை செய்யப்படுவார்கள். மேலும் அவர்கள் எதற்காக இங்கு வருகிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. அவர்களுடைய 16வது வயதில் பணக்காரர்கள் அல்லது பிரபலமானவர்களுக்கு தத்து கொடுக்கப்படுவார்கள் என்று மட்டும்தான் தெரியும். அங்கிருந்த மாணவர்கள் அனைவரும் 16 வயது ஆகும் வரை காத்திருந்தனர். ஒரு பெண்ணாசிரியர் அனைவரிடமும் நீங்கள் படித்து முடித்து விட்டீர்கள் என்று கூறினார். அதை கேட்டு அனைத்து மாணவர்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். பின்னர் அவர்கள் 16வது மாடிக்கு மாற்றப்பட்டனர். அங்கு அவர்களுக்கு வைட்டமின் மாத்திரைகள் கொடுக்கப்பட்டது. இந்த நேரத்தில் ஏலிஸ் ஏதோ இங்கு தவறு இருப்பதை உணர்ந்தால் மாத்திரைகளை சாப்பிட்டுவிட்டு அமைதியாக சென்றாள். கழிவறைக்கு சென்று மாத்திரையை வாந்து எடுத்தாள். இரவில் விசித்திரமான ஒன்று நடந்தது. ஏலிஸ் தூங்க முடியாமல் தனது அருகில் இருந்த பெண்ணை அழைத்தாள். ஆனால் அவள் ஏலிஸ்க்கு பதிலளிக்கவே இல்லை. அப்போது மெய் வந்து சொன்னால் நாம் சாப்பிடும் மாத்திரை வைட்டமின் மாத்திரை அல்ல தூக்க மாத்திரை என்று. ஆலிஸ் குழப்பத்தில் இருந்தபோது பெண் பயிற்றுவிப்பாளர் பாதுகாவலருடன் மெதுவாக உள்ளே வந்தார். ஆலிஸ் தூங்குவது போல் நடித்தால் ஆனால் அவர் ஆலிஸையும் ஒரு பெண்ணையும் ஒரு 2 அறைக்கு தூக்கிச் சென்றார். சிறிது நேரம் கழித்து 2 பணக்காரர்கள் அறைக்குள் வந்தனர். முதியவர் ஆலிஸை தேர்ந்தெடுத்தார். ஆனால் மூதாட்டி வேறு ஒரு மாணவியை தேர்வு செய்தார். ஆலிஸுக்கு பள்ளியின் ரகசியம் புரிய வந்தது. அவர்கள் பணக்காரர்களால் தத்தெடுக்கப்படவில்லை. அவர்கள் 16 வயதை அடைந்த பிறகு அவர்கள் பணக்காரர்களுக்கும் சக்தி வாய்ந்தவர்களுக்கும் விற்கப்படுகிறார்கள் என்று இதையறிந்த ஆலிஸ் கவனத்துடன் இருந்தால். ஆனால் ஒரு நாள் ஒரு மருத்துவர் அவருக்கு தடுப்பூசி போடும் பொழுது அவள் தற்செயலாக வைட்டமின் மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னாள். அதை கேட்ட மருத்துவர் ஆலிஸுக்கு சக்தி வாய்ந்த மயக்க மருந்தினை செலுத்தினார். ஒரு நாள் முழுவதும் ஆலிஸ் ஒரு சிறிய இருட்டு அறையில் அடைக்கப்பட்டால் நாள் முழுவதும் பெண் பயிற்றுவிப்பாளர் தனிப்பட்ட முறையில் அனைத்து மாணவர்களும் மாத்திரை எடுத்துக் கொள்கிறார்களா என்பதை கவனித்தார். ஆலிஸ் அவற்றை விழுங்க வேண்டியிருந்தது. இந்த மர்மமான பள்ளியில் 16 வயது நிரம்பிய பெண்கள் விற்கப்படுகிறார்கள். இந்த பெண்களை வாங்கும் பணக்காரர்கள் அவர்களின் தோலை உரித்து அறுவை சிகிச்சையின் மூலம் பொருத்திக் கொண்டு இளமையானவராக மாறுவார்கள். ஆலிஸ் தூக்கத்திலிருந்து தப்பிக்க ஒரு கத்தியை கொண்டு தன்னை காயப்படுத்திக் கொண்டாள். அவளால் தூக்கத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. அதனால் அங்கு இருந்து தப்பிக்க முடிவெடுத்தாள். மெயின் உதவியுடன் அங்கிருந்து தப்பிக்க முடிவெடுத்தாள். ஒரு கத்தியை கொண்டு கதவை உடைத்தாள். ஆலிஸும் மெய்யும் ஒரு புதிய அறையை கண்டுபிடித்தனர். அந்த அறை இருட்டாக இருந்தது. அங்கு இருவரும் 3 பிணங்களை கண்டனர். ஆலிஸ் ஆர்வத்தில் அங்கிருந்து ஒரு பிணத்தை திறந்து பார்த்தார். அந்த பிணத்தில் இருந்த தோல் நீக்கப்பட்டு இருந்தது. அதைக் கண்டு ஆலிஸும் மெய்யும் அந்த அறையை விட்டு பயந்து ஓடினார்கள். இந்த பள்ளி பணக்காரர்களுக்கு மாணவர்களை விற்கிறார்கள் என்று ஆலிஸுக்கு புரிய வந்தது. நடந்த சம்பவத்தை மற்ற மாணவர்களிடம் ஆலிஸ் கூறினாள். மற்ற மாணவர்கள் ஆலிஸ் கதை சொல்வதாக நினைத்து கேலி செய்தார்கள். மற்ற பெண்கள் இன்னும் முட்டாள்தனமாக தங்கள் பணக்காரர்களால் தத்தெடுக்கப்படப் போகிறோம் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆலிஸ் சக மாணவர்களை நம்ப வைக்க அங்கிருந்த பெண் பயிற்சியாளரை அரை மயக்கத்தில் அழைத்து வந்தால் பயிற்சியாளரின் பின்கழுத்தை அவர்களுக்கு காட்டினால் இந்த பெண் பயிற்சியாளரும் தனது முகத்தை மாற்றியுள்ளார் என்று அனைவருக்கும் தெரிய வந்தது. இதை அறிந்த அனைவரும் அங்கிருந்து தப்பிக்கும் முயன்றனர். ஆனால் அவர்கள் பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டனர். சரியான நேரத்தில் ஆலிஸ் ஒரு கூண்டுக்குள் சென்று கூண்டின் கதவை பூட்டிக் கொண்டால் ஆலிஸை வெளியே வரும்படி மருத்துவர் கூறினார். ஆனால் ஆலிஸ் மருத்துவரை நம்ப மறுத்தால் ஒரு கத்தியை கொண்டு தன் முகத்தை சிதைத்துக் கொண்டால். இதை பார்த்து ஆலிஸை நிறுத்தும்படி கத்தினார். ஆனால் ஆலிஸ் தன் முகத்தை சேதப்படுத்துவதை நிறுத்தவில்லை. இந்நேரத்தில் தப்பித்த சில மாணவர்கள் காவல்துறையினர் அழைத்துக் கொண்டு பள்ளிக்குள் வந்தனர். ஆலிஸ் காவல்துறையினரால் மீட்கப்பட்டால் பின்னர் அங்கு இருந்தவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது.